நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் எம் சி நஜிமுதீன், வாசிப்பவர் ஏ எம் தாஜ். பயிற்சியக்காக 500,000 ஏக்கர் நிலத்தை விடுவிக்க ஏற்பாடு. இலங்கை தற்போது சுமூகமான பொருளாதார நிலையை அடைந்துள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. சஜித் பிரேமதாச பொருளாதார கொள்கை திட்டம் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்கோவுடன் விவாதம் நடத்துவதற்கு தயார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு 10ஆம் தேதியிலிருந்து விசேட ரயில் சேவை. ஆஸ்திரேலியா செல்ல எதிர்பார்த்துள்ளவர்களை தெளிவூட்டும் வேலைத்திட்டம் அடுத்த மாதம். தாய்வானில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 அதிகரிப்பு, 800க்கும் மேற்பட்டவர்கள் காயம். விவசாய நவீனமயமாக்கல் சபையொன்றை நிறுவ உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். விவசாயத்துறையுடன் தொடர்புடைய அமைச்சுக்கள், நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளை மறுசீரமைப்பு செய்து கண்காணிப்பதற்காக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் இந்த சபை நிறுவப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விவசாய நவீனமயப்படுத்தல் வேலைத்திட்டம் தொடர்பான மீளாய்வுக் கூட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இலங்கையின் விவசாயத்துறையை நவீனமயப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட கொள்கை திட்டம் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. கொள்கை திட்டத்தை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் தலைவர் காமினி சேனாநாயக்க இந்த ஆவணத்தை ஜனாதிபதியிடம் கையளித்தார். உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனை மேம்படுத்தல், உள்ளக வளர்ச்சி மற்றும் கிராம மேம்பாடு, உணவு பாதுகாப்பு மற்றும் போசாக்கை பலப்படுத்தல் என்பன கொள்கை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சந்தை பிரவேசம், வர்த்தகத்தை மேம்படுத்தல், நிறுவன நிர்வாக செயற்பாடுகளை பலப்படுத்தல், புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோரை வலுவூட்டல் உள்ளிட்ட விடயங்களும் குறித்த கொள்கை திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளன. பயிற்சியக்காக 500,000 ஏக்கர் நிலத்தை விடுவித்தல் மற்றும் இலங்கையில் உள்ள விவசாயிகளை நவீன விவசாய நுட்பங்களில் ஈடுபடுத்துவது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டன. நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் வேலைத்திட்டத்தை சிறிதளவேனும் மாற்றமெடுத்து நாடு மீண்டும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சமூர்த்தி திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியைப் போன்று 3 மடங்கான நிதி அஸ்வெஸ்ம வேலைத்திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். வீழ்ச்சியடைந்த நாட்டை மீள கட்டியெழுப்பும் சவாலான பணியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்டதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தில் நீடிக்கப்பட்ட கடன் வசதியை பெறுவதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டது. பின்னர் கடன் மறுசீரமைப்பு குறித்தும் ஆராயப்பட்டது. அதனால் தற்போது நாடு சுமூகமான பொருளாதார நிலையை அடைந்துள்ளது. இந்த நிலையை விருப்பமின்றி ஏனும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். பொருளாதார கொள்கை திட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுடன் விவாதம் நடத்துவதற்கு தயார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். விவாதத்திற்கான முதலாவது சவாலை ஐக்கிய மக்கள் சக்தியை விடுத்தது. அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுடன் விவாதத்துக்கு வருமாறு மக்கள் விடுதலை முன்னணியின் பொருளாதார குழுவுக்கு ஹர்ஷடி சில்வா அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பிலிருந்து ஏனைய பிரதேசங்களுக்கு எதிர்வரும் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்படும் என்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை வெளிப்பிரதேசங்களிலிருந்து கொழும்புக்கு பயணிப்பதற்கான ரயில் சேவையும் நடைமுறைப்படுத்தப்படும். கொழும்பு கிழக்கு தள வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட அதிதீவிர சிகிச்சை பிரிவின் 2ஆம் கட்டம் சுகாதார கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ரமேஷ் பத்திரன தலைமையில் இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது. குறித்த சிகிச்சை பிரிவின் நிர்மாணத்துக்கு 20 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. த
தேசிய நூலக ஆவணமாக்கல் சேவைகள் சபை தமிழ் மொழி மூலமான டிப்ளமா கற்க நெறி ஒன்றை முன்னெடுக்க உள்ளது. ஆவணப்படுத்தலில் ஈடுபட்டுள்ள எழுத்தாளர்கள் இந்த கற்கை நெறியில் பங்கேற்க முடியும். கற்கை நெறியில் பங்கேற்பதற்கு பதிவு செய்யும் காலக்கெடு எதிர்வரும் 30ஆம் தேதி நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த கற்கை நெறி எதிர்வரும் மே மாதம் 2ஆம் வார இறுதியில் ஆரம்பமாக உள்ளது. விரிவுரைகள் நிகழ்நிலை ஊடாக நிகழ்த்தப்படும். இது பற்றிய மேலதிக தகவல்களை தொலைபேசி ஊடாக அறிந்து கொள்ள முடியும். அந்த தொலைபேசி இலக்கம் 077-123-68-58 என்பதாகும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு அனுசரணை. சிஐபியின் பண்டிகை வரம் April 10ஆம் தேதி வரை உங்களது விலைப்பட்டியலுக்கு பெருமதியான பரிசு மற்றும் கிஃப்ட் வவுச்சர், வங்கி அட்டைகளுக்கு 25% வரை விலைக்கழிவு. இன்றே சிஐபிக்கு வாருங்கள். ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கு எதிர்பார்த்துள்ள இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு அது பற்றிய தெளிவினை வழங்கும் வேலை திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் புலம்பெயர்வாளர்களுக்கான நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் இலங்கைக்கு வருகை தந்து இதுபற்றி தெளிவூட்ட உள்ளனர். இந்த வேலை திட்டம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி கொழும்பு 5 ஹெவலக் சிட்டியில் நடைபெறும். விசா பெறும் முறைமை பற்றியும் இங்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்படும். சிஐபியின் பண்டிகை வரம் April 10ஆம் தேதி வரை உங்களது விலைப்பட்டியலுக்கு பெருமதியான பரிசு மற்றும் கிஃப்ட் வவுச்சர், வங்கி அட்டைகளுக்கு 25% வரை விலைக்கழிவு. இன்று சிஐபிக்கு வாருங்கள். உலகச் செய்திகள். தாய்வானில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. 800க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இடிபாடுகளுக்கு சிக்கியிருந்த 50 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கத்தால் அங்குள்ள ஏராளமான கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. தாய்வானின் கிழக்கு பிராந்தியமான ஹவாலியன் கடற்பகுதியில் சுமார் 15.5 கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது 7.2 ரிஷ்டர் அளவாக பதிவானது. தாய்வானில் 1999ஆம் ஆண்டின் பின்னர் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கமாக இது பதிவாகியுள்ளது. 1999ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் 2400 பேர் உயிரிழந்துள்ளனர். அபிவிருத்தி செய்திகள். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சவுக்கடி பிரதேசத்தில் மாதுளை பதனிடுதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்திற்கு அமைய இந்த நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழா நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். IPL சுற்றுத் தொடரின் 17வது போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. விசாகப்பட்டினம் மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி துடுப்பாட்டத்தை ஆட தீர்மானித்தது. இதன்படி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சற்று முன்னர் வரை 17 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 218 ஓட்டங்களை பெற்றிருந்தது. சுற்றுலா இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கிடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஈஸ்ட் லண்டன் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் போட்டி ஆரம்பமாகும். சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காலி மாவட்டத்தில் குடமிளகாய் செய்கை வெற்றியளித்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஹினிதும தெரத தொகுதியில் 1500 குடும்பங்களை இலக்காக கொண்டு இந்த மிளகாய் செய்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குடமிளகாய்க்கு சந்தையில் சிறந்த கேள்வி நிலவுகிறது. 1 கிலோ குடமிளகாய் 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வர்த்தக செய்தி
அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் ஓடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். ஏற்றுமதியை இலக்காக கொண்டு மேலும் 4 செவ்வள நீர் கிராமங்களை அமைப்பதற்கு தெங்கு அபிவிருத்தி சபை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஜம்புகா, பிட்டிய, பன்வில, மினிப்பே, ஹசலக்க ஆகிய கிராமங்களிலேயே செவ்வள நீர் செய்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கை செவ்வள நீருக்கு மத்திய கிழக்கு உட்பட ஏராளமான நாடுகளில் சிறந்த கேள்வி நிலவுகிறது. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரதமுக மத்திய, வடக்கு, வடமேல், வடமத்திய, ஊவா, தென் ஆகிய மாகாணங்களில் இரவில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமோ மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தரை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மத்திய சப்ரகமோ ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் நாளை காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயிற்சியைக்காக 500,000 ஏக்கர் நிலத்தை விடுவிக்க ஏற்பாடு. இலங்கை தற்போது சுமூகமான பொருளாதார நிலையை அடைந்துள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துள குணவர்த்தன தெரிவிப்பு. சஜித் பிரேமதாஸ் பொருளாதார கொள்கை திட்டம் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்கவுடன் விவாதம் நடத்துவதற்கு தயார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு 10 தேதியிலிருந்து விசேட ரயில் சேவை. ஆஸ்திரேலியா செல்ல எதிர்பார்த்துள்ளவர்களை தெளிவூட்டும் வேலை திட்டம் அடுத்த மாதம். தாய்வானில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 அதிகரிப்பு, 800+ மேற்பட்டவர்கள் காயம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். மற்றும் SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைதளத்திலும் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி நாளை காலை 6 மணிக்கு.